திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயலே. நமன்வரின் ஞான வாழ்வுண்டு எறிவன் சிவன்வரின் நான் உடன் போவது திண்ணம். பவம் வரும் வல்வினை பண்டே அறுத்தேன் தவம் வரும் சிந்தைக்கு தான் எதிராமே. திருச்சிற்றம்பலம் இத்தமை ஆட்கொண்ட என்னெபிரான் எழில் நாயகர் மாதூர் கூரனார் மா மன்னர் அண்ட நாயகர் அருளரசர் ஆடலரசர் சோமநாத பெருமானின் திருவடித்தமர்களே அடிநாயன் சென்னியின் மீது சூட்டி பணிந்து விழுந்து எழுந்து அருகுருநாதரின் திருவடித்தமர்களையும் அடியார் பெருமக்களின் திருவடித்தமர்களையும் அடிநாயனை செந்நெறியில் செம்மையாக ஆற்றுப்படுத்தி வருகின்ற வேதம் ஆகமும் கூறும் பர இன்பனாகி சிவோகமே பாவித்து ஒரு சிந்தையின்றி உயர் பாசம் நீக்கி வரும் நல்லுயிர் பரன்பால் வைக்கும் மன்னனான ஞானாசிரிய பெருமான் திட்டக்குடி சிவ வெங்கடேசன் ஐயாவுடைய திருவடித்தாமரைகளையும் உள்ளம் உரை உடல் என்ற மூன்றை நாளும் வணங்கி மகிழ்கின்றேன், வணங்கி உய்கின்றேன். இந்த திருமந்திரம் முற்றோதல் குழுமத்தில் ஏழாம் தந்திரம் கூடா ஒழுக்கம் என்ற தலைப்பில் உள்ள நான்காவது மந்திரத்தை சிந்தனை செய்து உய்வதற்கு இறைவன் கருணை செய்திருக்கின்றார். அவ்வாறு கருணை செய்த சோமநாத பெருமான் நல்ல வண்ணம் சிந்தனை செய்து நம்மையெல்லாம் உய்ய கொண்டு அருள வேண்டும் என்று அவருடைய பொன்னா திருவடிக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு இன்றைய சிந்தனை. வடக்கு வடக்கு என்பர் வைத்த ஒன்று இல்லை நடக்க ஒருவரே ஞானம் இல்லாதார் வடக்கில் அடங்கிய வையகம் எல்லாம் அகத்தில் அடங்கும் அறிவுடையோர்க்கே. மிகச்சிறப்பான திருமந்திரம். ஞான நெறியை அடைந்தவர்களுக்கு அகத்தில் அத்தனை புண்ணிய தலங்களும் இருக்கும். ஞானத்தை அடைந்தவர்களுக்கு, ஞான நெறியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மூர்த்தி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த புண்ணிய தீர்த்தம் புண்ணிய தலங்கள் இந்த நிலையை அடைவதற்கு உதவி செய்வன. இந்த நிலையை ஞான நிலையை அடைவதற்கு உதவி செய்வன. தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடும் நான் தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அப்ப என்னுள்ளே தேடணும், நமக்கு உள்ளார இருக்குது அத்தனை. அதாவது இறைவனுடைய பெரும் கருணையினால் இறைவனுடைய ஞானம் பெற்று நிட்டை கூடுதல். நிட்டை கூடுனா என்ன அறிவு நமக்கு வரும்? பதிஞானம். பதிஞானம் இருந்தால் தாங்க நம்ம இறைவனை கூட முடியும், நின்றது வைக்க முடியும். அப்ப ஏகதேச அறிவு அப்படிங்கிறது அந்த ஆவல், அதாவது தலையாத்திரை செல்வது குற்றம் என்று சொல்லவில்லை. பக்குவம் அடைவதற்கு தலையாத்திரை சென்றே ஆக வேண்டும். பக்குவம் அடைவதற்கு தலையாத்திரை சென்றே ஆக வேண்டும். ஆனா நீங்க உங்களுடைய ஏகதேச அறிவு நின்று பதிஞானம் வந்துருச்சுன்னா வடக்கே இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தலங்களும் புண்ணிய தீர்த்தங்களும் உங்கள் அகத்தில் இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் இன்றைய பாடம். ஏன்னா எப்ப நம்ம ஏகதேச அறிவு நின்று போச்சோ, பதியறிவு வியாபக அறிவு வந்துருச்சோ, எந்த இடத்திலும் இறைவனை துய்த்து கொண்டே இருக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட பதிஞானம் உடையவர்க்கு அகத்தில் வடக்கில் சொல்லக்கூடிய அத்தனை புண்ணிய தலங்களும் அடங்கும் என்பதை சொல்லியிருக்காங்க. இதை உணராம நிட்டை கூடாம கடைசி வரைக்குமே இந்த தன்னுடைய ஏகதேச அறிவு என்று சொல்லக்கூடிய உயிர் அறிவு கொண்டு ஓடி அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கக்கூடாது. நிட்டை கூட பெற்றவர்களும் என்ன செய்யக்கூடாதுன்னா, என பக்குவம் இல்லாதவர்கள் தான் அந்த ஓட்டம் ஓடுவாங்க. இப்ப நிட்டை கூடிய நிலையில இருக்கிறோம், பெருமான் அழைக்கின்றார். அப்போது போவது தவறல்ல, பெருமான் அழைத்து செல்கின்றார். எங்கும் இருக்கும் இறைவன் உள்ளத்துலும் இருக்கின்றான் என்ற அந்த நிறைவு, அந்த வியாபக அறிவு அதை பெற வேண்டும் என்பதே இந்த மந்திரத்தின் நோக்கம். அப்ப நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, என்ன பண்ணணுங்க? சென்று துய்க்க வேண்டும். இங்க நம்ம ஊர்ல நம்ம ஈர்த்து ஆட்கொண்ட இறைவன் தான் திருக்கைலாயத்தில் இருக்கக்கூடிய இறைவன். இந்த உலகத்து கைலாயம், அப்புறம் தேவர்களுக்கு உள்ள கைலாயம், அதுக்கப்புறம் பெருமான் இருக்கின்ற பரகைலாயம், எல்லாமே அகத்துக்குள் இருக்கின்றது. நம்மளை ஈர்த்து ஆட்கொண்ட பெருமான் தான் அவர். கடவுள் ஒருவன் தான், வேறு வேறு பெயரில் இருக்கின்றான். அப்ப இதை முழுமையா முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
நிட்டை கூடியவர்கள், அதாவது இகழக்கூடாதுங்க. எப்படி ஒவ்வொரு புண்ணிய தலங்களுக்கு செல்வது வேண்டுதல் எல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா அது வேண்டுதல் என்ன பெருமானே வேண்டுதல்னு சொல்லியிருப்பார். அது வேண்டும் எதற்கு, இந்த நிலையை அடைவதற்கு, பதியறிவு பெற்று வியாபக அறிவில் அடங்கி இருப்பதற்கு, இறைவனுடைய திருவருளால் தனக்கென செயலின்றி இறைவனுடைய அருள்நிலையில் அடங்கியிருப்பதற்கு. அப்படி நிட்டை கூடியவர்களுக்கு வடக்கில் அடங்கிய வையகம் எல்லாம், அந்த புனித தலம் எல்லாம் அவருடைய உள்ளத்திலேயே இருக்கும், அவருடைய உள்ளத்திலேயே இருக்கும். அதை விடுத்து ஞானத்தை பெறாம நடந்து கொண்டே இருக்கிறாங்க இல்லையா, அப்படியே அந்த வேட்கை என்னதுங்க, வேட்கை பெருமான் உணர்த்துவார். ஆனா இவங்க அறிவு கொண்டு அதை முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். ஓடுவதின் பயன் உள்ளத்துள் இறைவனோடு ஒடுங்குவது. அப்ப ஞானம் இல்லாதார் ஓடிக்கொண்டே இருப்பார்கள், ஞானம் உடையார் அகத்தில் அத்தனை பெரும் கருணைக்குரிய இறைவனை துய்த்து கொண்டிருப்பார்கள் என்பதை மிகச்சிறப்பாக சொல்லி அருள் செஞ்சிருக்கிறாங்க. சிவாய நம. ஏன்னா சிவஞான சித்தர் சுபகத்துல அழகா சொல்லுவாங்க, தேசம் இடம் காலம் திக்கு ஆசனங்கள் இன்றி செய்வதொன்று போர் செய்யா செயலதனை செய்து, தனக்குன்னு ஒரு செயல் இல்லாம இடம் பொருள் காலம் இவங்களுக்கு இந்த சட்டம்லாம் செல்லாதுங்க. இந்த நிலையை அடைபெற்றவர்கள் ஞானம் உடையோருக்கு தேசம் இடம் காலம் திக்கு ஆசனம் இதெல்லாம் செல்லாது கடைசியா. ஆனா நுழையும் போதே இதெல்லாம் நமக்குன்னு நினைச்சுக்கிட்டு தன்னறிவு கொண்டு செய்யற எத்தனையும் இறைவன் செயல் அப்படின்னு சொல்லி இந்த விதிமுறைகள்லாம் கடைபிடிக்காம போய் மாட்டிக்கிறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்க கூடாதுங்க. ஏதேனும் காலமுமாம், ஏதேனும் தேசமுமாம், ஏதேனும் திக்கு அந்த திக்கு ஆசனமுமாம், ஏதேனும் செய்வான் ஒருவனுமாம் செய்யா செயலதனை செய்யாமல் செய்யும் பொழுது, எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்படைக்கிறது, ஒப்படைச்சிட்ட பிறகு இதெல்லாம் நமக்கு இருக்காது. அப்ப எல்லாம் வடக்கு 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 என்று ஓடுகின்றார்கள். ஞானம் இல்லாமல், ஞானம் இல்லாமல் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தேடக்கூடிய எல்லா வடக்கில் இருக்கக்கூடிய புண்ணியத்தலங்களில் இருக்கக்கூடிய மற்ற புண்ணியதலங்களில் இருக்கக்கூடிய இறைவன் இங்க இருக்கிறான், அகத்துக்குள் இருக்கின்றான் என்பதை அறிவதே அறிவுடைமை என்பதை மிகச்சிறப்பாக சொல்லி அவர் செஞ்சிருக்கிறாங்க. எல்லாம் சிவன் செயலே, எல்லாம் சிவன் செயலே, எல்லாம் சிவன் செயலே. அதாவது இதில் புரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இப்போ பெருமான போய் அங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கா, அந்த ஆசை அடங்குற வரைக்கும் சென்று கொண்டே இருங்கள். ஏன்னா உயிருடைய விருப்பத்தை சாமி நிறைவேற்றிட்டே இருப்பார். ஆனால் உண்மை இதுதான், உண்மை இதுதான், இந்த நிலைக்கு வந்தாதான் பெருமானிட்ட போக முடியும், பிறப்பு இருக்க முடியும். அந்த ஆசை தானாக அடங்க வேண்டும். எப்படிங்க தானாக அடங்க வேண்டும், பெரும் அங்கு இருக்கக்கூடிய இறைவன் தான் இங்கு என் உள்ளத்தில் இருக்கின்றான் என்பதை உணர்ற வரைக்கும் அந்த வேட்கை அடங்காது. அது வரைக்கும் ஓடாதான் செய்யணும், ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு நாள் உணர்த்துவார், ஒருவன் ஒரு நாள் இறைவன் உணர்த்துவார். உணர்த்தும் போது அற்புதமா அந்த ஆனந்தத்தை தீர்த்து கொண்டு இருக்கலாம். எல்லாம் இறைவன் செயலே, அவனுடைய உயிர்கள் எல்லாம் இந்த பாடத்தை கேட்டவனும் வாழ்ந்து இறைவன் கருணை செய்ய வேண்டும். சிவசிவா திருச்சிற்றம்பலம்.